சத்குருவே சரணம். நீ எல்லார்கிட்டவும் அன்பா பேசு, யாருக்கிட்டவும் கோவப்படாத சாமி. உன்னை யாராவது திட்டினாலும் நீ வருத்தப்படாத, சண்டை போடாத. என்னோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, நிம்மதியே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுறதுனால எதுவும் மாறாது. ஏன் சாமி, உனக்கு உன்னோட கர்ம வினைகளால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நீ நம்பிக்கையோட கம்பீரமா உன்னோட குறிக்கோளை நோக்கி போ. நீ உன்னோட இலக்கை அடையணும்னா நீ கவலைப்படாம, யாரோட பேச்சையும் கேட்காம உன்னோட குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இரு சாமி. நீ அதை அடையிறதுக்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் உனக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால கவலைப்படாம என் பின்னாடி வா, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது சாமி. இப்ப புரியுதா? எனக்குள்ளேயே நீ புலம்பிக்கிட்டு இருக்க, ஏன் சாமி இது எல்லாமே எப்ப சரியாகும் சத்குருப்பான்னு கவலைப்படுற என்கிட்ட கேட்குற. ஏன் சாமி, உன்னோட கஷ்டம் வேதனை வலி இது எல்லாமே மறைய போகுது சாமி. நீயும் மற்றவங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிற. நீ சிந்தனை கண்ணீர், நீ பட்ட துன்பம் இது எல்லாமே மனுஷங்களுக்கு வேணா வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் சாமி உன்னோட வலி என்னன்னு. அதனால கவலையை விடு, கவலைப்படாமல் இரு, எல்லாமே சரியாயிரும். யார் உன்னை வெறுத்தாங்களோ, யார் உன்னை அள வச்சாங்களோ, அவங்க முன்னாடி வளர்ச்சி அடைஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றி அடைவேன் சாமி. திடீர்னு நீ நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல உனக்கு மாற்றத்தை கொடுப்பேன். நீ கவலைப்படாம இரு. உன்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு கவலைப்படுற, ஏன் சாமி கவலைப்படாத சாமி. அவங்க உன்னை ஏமாத்தல, உனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. உனக்கு இப்ப புரியாது, புரிய வேண்டிய நேரத்துல உனக்கு புரியும் சாமி. நீ நல்லா வாழ போற சாமி. இவ்வளவு காலம் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே இல்லை, இனிமேல் வாழ போற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நிம்மதியாக இந்த வாழ்க்கையை வாழ போற. உன்னோட துயரங்கள் எல்லாமே முடிய போகுது. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாவே அமையும். நன்றி மறந்தவங்களை நினைச்சு கவலைப்படாத சாமி. கவலைப்பட்டனா உன்னோட நிம்மதியை நீ இழந்துருவ. நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற, ஆனால் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கவலைப்படுறேன் சாமி. நான் இருக்க சாமி உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். உன் சத்குருப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். நீ செய்கிற காரியத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நான் சரி பண்ணிடுவேன். நீ செய்கிற காரியத்தில் வெற்றி பெற நான் செய்வேன் சாமி. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் உன் மனசை தளர விட்டுறாத. அதுலேயும் ஏதாவது நல்லது நான் பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. உனக்கு தாங்கிக்க முடியாத கஷ்டம் இருக்கும்போது, யாருக்கிட்டையும் சொல்லாமல் தவிக்கும் போது என்னையே மனசார நினைசாமி. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இப்போ புரியுதா? நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது உனக்கு கிடைக்க போகுது. பிறகு எதுக்கு சாமி உம்முன்னு இருக்க? இப்போவாவது நீ சிரிக்கலாமே, சிரி சாமி. இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி படிக்கலாம் மாறும்.